வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸான ஃபேமஸான சீரியல் இருந்து ரெண்டு பேர்த்தோட கம்பாரிசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று விஜய் தீபிகா, இன்னொன்று சாய் காயத்ரி. இவங்க ரெண்டு பேருமே ஐஸ்வர்ய கேரக்டரில் நடித்தவங்க. ஃபர்ஸ்ட் இவங்க, செகண்ட் அவங்க அப்படின்னு மாறி மாறி நடித்து இப்போ தீபிகா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு மூவி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் ரெண்டு பேருமே வின் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரவுண்ட் டூவில் டோட்டல் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா ஒரு சீரியல் தான் பண்ணியிருக்காங்க, சாய் காயத்ரி நாலு சீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வின் பண்ணது நம்ம சாய் காயத்ரி. உங்களுக்கு இந்த ரெண்டு ஐஸ்வர்யாஸில் எந்த ஐஸ்வர்யா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா இது வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க, காயத்ரி ஷார்ட் ஃபிலிம்லாம் எதுவும் நடித்ததில்லைங்க. ஸோ இதில் வின் பண்ணது நம்ம தீபிகா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தில் வந்து யார் வந்து அதிகமாக இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். தீபிகா பார்த்தீங்கன்னா 509K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, ஷாய் காயத்ரி 638K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே வின் பண்ணது நம்ம காயத்ரி தாங்க. அண்ட் நீங்கள் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கெரியர் இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தீபிகா 2018, காயத்ரி 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இவங்க ரெண்டு பேர் பற்றின டீட்டெயில்ஸ் எது பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ். தீபிகா அண்ட் சாய் காயத்ரி ரெண்டு பேருமே கிராஜுவேட், பிஎஸ்சி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த ரெண்டு ஐஸ்வர்யா கேரக்டரில் பிடிச்சது தீபிகா தாங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா தீபிகாவுக்கு 10 crore, சாய் காயத்ரிக்கு 20 crore பீப்புள் இருக்காங்க. ஸோ இதில் வின் பண்ணது சாய் காயத்ரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேலரி எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தீபிகா பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 10K வரைக்கும் வாங்குறாங்க, பர் டேக்கு 20K வரைக்கும் வாங்குறாங்க. இது மேக்ஸிமம் அமௌண்ட்டுங்க, மினிமம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். ஸோ இதில் வின் பண்ணதும் நம்ம காயத்ரி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி நெட்வொர்த். விஜய் தீபிகா கிட்ட 50 lakhs இருக்குது, அண்ட் சாய் காயத்ரி கிட்ட 1.5 crore வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இதே வின் பண்ணது சாய் காயத்ரி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட், அதில் வந்து அவார்ட்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது அவார்ட்ஸ் யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, தீபிகா இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு வந்துட்டோம். இதில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் காயத்ரி தான். 8 points, அதாவது 10-8 எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட் அப்ளாஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.